கவின் ரிலேஷன் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து காமராஜ் நகர் பக்கத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரோடு வந்து இனிமேல் தான் போடுவாங்க. ரோடு போட்ட ரோடு தான், அது கொஞ்சம் டேமேஜஸ் ஆகிருக்கு. திருப்பி ரோடு இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே போட்டுட்டு வராங்க, இதுவும் போட்டுருவாங்க. இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட் தான் ஃப்ரண்ட் வியூ. இது இதில் வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம், மேலே வந்து மூணு பெட்ரூம் வீடு இருக்குது. கீழே ஒரு வீடு, மேலே மூணு வீடு, அதுக்கு மேலே ரெண்டு வீடு. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. 2018 கட்டின ஒரு வீடு, கீழே மட்டும் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் 2018 கட்டின வீடு ஏன் கீழே ஃபினிஷ் பண்ணலான்னு கேட்கலாம். இவங்க ஒரு பில்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க, பாதியில் அவங்க நிறுத்திட்டு போயிட்டுருக்காரு அவர். அதனால் அவங்க வந்து ஓனாக இவங்க எல்லாமே ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்குள்ளே எல்லோரும் ஷேர் பண்ணி இப்போ பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சிமெண்ட் போட்டு, கேட் போட்டு இதெல்லாம் பண்ணணும். இந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியோட மேலே போய் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வெளியில் பார்த்து நம்ம ஏன்னா வெளியில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இது பண்ண தேவையில்ல. உள்ளே நல்லாயிருக்கும் வீடு. வெளிலேயும் வந்து இப்போ வந்து இன்றைக்கி கூட ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இதை வந்து எவ்வளோ செலவாகுன்றது கால்குலேட் பண்ணி கீழே தரைகள் போட்டு கேட்டு போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் ஒரு மைனஸ் பாயிண்ட். இங்கே இது வந்து அவரோட கார் பார்க்கிங். இது ஒரு கார் பார்க்கிங் எடுத்துலாம், இங்கே பைக் பார்க்கிங். இந்த சைடில் அவரோட இடம் தான், இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு கார் பார்க்கு நிறுத்திக்கலாம். அதனால் ரெண்டு கார் பார்க்கு நிறுத்தலாம். கீழே தனியாக இவர் வந்து ஒரு போர் போட்டிருக்காரு. தனியாக இவருக்காக தனியாக வந்து போர் போட்டிருக்காங்க. ஏழை ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. கனெக்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் கொடுக்கணும் உங்களுக்கு. நல்ல பில்லர் போட்டதை எழுப்பியிருக்காங்க. அந்த கேட்டு போட்டு கொஞ்சம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம மேலே போயிட்டு உள்ளே பார்க்கலாம். இது வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வந்து தடுப்பு போட்டிருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 6 வீடு. நம்ம இப்போ வந்து மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறது. ஒரே இது ஒரு வீடு. இந்த வீடு தான் இது இருக்கிறதுலே வந்து பெரிய வீடு. சொன்ன மாதிரி உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கிரில் கேட்டு, வெளியில் செப்பல் ஸ்டாண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து டீ கூட்டில் தான் கதவு பண்ணாங்க. வீடு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. டீ கூட்டு ஃபுல்லாக வந்து அவங்க பார்த்து பார்த்து அவங்க இருக்கிறதுக்காக பண்ண ஒரு வீடு. நீங்கள் கேட்கலாம், அவங்க இருக்கிறதுக்காக பண்ண வீடியா இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அவருக்கு மெடிக்கல் இஷ்யூ, மெடிக்கல் இஷ்யூன்றதால் சேல் பண்ணுறாங்க. மாடி மேலே ஏறக்கூடாதுன்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் மாடி மேலே இருக்கிறதால லிஃப்ட் கூட கிடையாது. அதனால் அதை வைக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் தான். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் செலை வச்சுருக்காங்க. இதில் சின்ன ஏர் கிராக்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் பட்டி பார்த்து போனீங்கன்னா அப்படின்னா பட்டி பார்த்துட்டு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராக் வந்து தெரியாது உங்களுக்கு. பெயிண்டிங் இந்த ஏர் கிராக் தான். அது பில்டிங்கில் எதுவும் கிராக் கிடையாது, நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டைல்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோருமே வந்து ரெண்டுக்கு ரெண்டு போடுவாங்க. பட் இது வந்து பெருசாக போட்டிருக்காரு. 4x5 அடிக்கு டைல்ஸ் போட்டிருக்காரு. எல்லாமே வீடெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தம் ரெண்டு பெட்ரூமு, 1100 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1100+ தான் வந்து பில்டப்பு. 551 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். 2018 முடித்தாங்க அவங்க. இப்போ பார்க்கலாம் உள்ள. இது ஒரு பெரிய ஹாலு, நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய ஹால். ஒரு 20 பேர் ஹாலில் வந்து உட்காரலாம், அந்தளவுக்கு பெரிய ஹாலு. ஃபால் சீலிங், இன்டீரியர் டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாலில் 4 ஃபேன் போட்டிருக்காங்க. ஊஞ்சல் போடுறதுக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவர் மட்டும்தான் சிசிடிவி வச்சுருக்காரு. ஓகேங்களா, அவுட்டர் ஃபுல்லாகவே சிசிடிவி, கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு பூஜை ரூம், தனியாக பூஜை ரூமும் தனியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பூஜை ரூம், நல்ல பெரிய பூஜை ரூம். நான் இப்போ உள்ளே போகல, வெளியிலேருந்து பூஜை ரூம் இல்லை, நல்ல பெரிய பூஜை ரூம். ஹாலில் ரெண்டு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓப்பன் கிச்சன், 10x14 போட்டு ஒரு பெரிய கிச்சன் பண்ணியிருக்காங்க. நல்ல இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய கிச்சன்லாம் பார்க்கவே முடியாது. மாடுலர் கிச்சனு நல்ல பெருசாக பண்ணியிருக்காங்க. எல்லா மெட்டீரியலுமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதுக்காக இது பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் இப்போ ஒரு சுச்சுவேஷன் காலி பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து சேல் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல கபோர்ட்ஸ் எல்லாமே, ஸ்டோரேஜ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஓப்பன் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ரெண்டு கார் பார்க் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இவர் மட்டும் தான் தனியாக போர் போட்டிருக்காரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தனியாக இவருக்கு மட்டுமே தனியாக போர் போட்டிருக்காரு. கரண்ட் பில் எதுவும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்காது. மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே ரெண்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துலாம், ஒரு பெட்ரூமில் அவங்க வந்து அவங்க பசங்க தூங்கிட்டு இருக்காங்கனால அதை எடுக்க முடியாது. உள்ளே பாருங்கள், தனியாக பீரோவுக்கும் தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து பெரிய பெட்ரூம், ரொம்ப பெருசு பெட்ரூமு. அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த பெட்ரூமும், நல்ல பெரிய பெட்ரூம். யூடிஎஸ், 551 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு யூடிஎஸ்ஸு. டீசன்ட் ஏரியா,
ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீசெண்டான ஏரியா. மழை தண்ணி வருமானம் கண்டிப்பாக வந்து மழை தண்ணியெலாம் அங்கே வந்து நிற்கவே நிற்காது ஃப்ளோருக்கு. ஒரே ஒரு மைனஸ் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த ஃப்ளோர் வந்து இன்னும் ரெடி பண்ணலை, அது மட்டும் தான் ஒரு மைனஸ் பண்ணிட்டு. வீட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பால்கனி இருக்குது, அதையும் நம்ம பார்த்துலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியேஷன் இருக்குது, நெகோசியேஷன் டேரெக்டாக நீங்கள் வந்து செல்லுங்கள், நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, நம்ம அப்போ பால்கனியும் பார்த்துடலாம். இதான் ஹால்லேருந்து அப்படியே போனீங்கன்னா பெரிய பால்கனி, நல்லா ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி சோரே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல்லாம் வச்சு டைல்ஸ் இதுலேயும் பாருங்கள், ரொம்ப டைல்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து திங்ஸ் எடுத்து ஸ்லாப்பு மேலே துணி காய போடுறதுக்கு கொடி கட்டியிருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க வெளியில். இந்த ரோட் வியூ பாருங்கள், இந்த பார்த்துருக்கீங்க எவ்வளோ பெரிய ரோடுன்னு. நல்ல ஏரியாவும் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கக்கூட ஒரு ஏரியா ஆவடியில், ஒரு நல்ல லொக்கேஷன், டீசெண்டான ஒரு லொக்கேஷன். பெரிய அப்பார்ட்மெண்ட் இதே நீங்கள் சிட்டி உள்ள வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 1 crore மேலே தான் வரும். அந்தளவுக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, நல்லாவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவிந்தில் சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.